என் இனிய பொன் நீ அடிக்கிற அடியில பாரு என்ன செய்யறேன் என்னன்னு அத்திக்காய் பறிச்சுக்கிட்டு இருக்கையா அடிக்கிற சூட்டுக்கு வாயெல்லாம் புண்ணா போச்சுல அதுதான் அத்திக்காயை பறிச்சு சாப்பிட்டோம்னா வாய் புண்ணெல்லாம் சரியாக்கிரும் அதுக்கு தாயே அத்திக்காயை பறிச்சுக்கிட்டு இருக்கேன் அத்திக்காயா நான் கூட ஏதோ ஆளை காலி பண்றதுக்காக எடுஞ்சிங்களோன்னு நினைச்சேன் இது நம்ம ஆளை காலி பண்றதா அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தான் காலி ஆயிடுவோம் போல தெரியுதுயா இன்னும் சித்திரையே ஆரம்பிக்கல அதுக்குள்ள வெயில் இந்த போட போடுது இந்த வருஷம் என்ன செய்ய காத்திருக்கோ தெரியலையா அதுக்கு தான் நம்ம வாய்ப்புண்ணெல்லாம் ஆத்தும்னு அத்திக்காயை வாங்கி கூட்டு வச்சாப்பிட்டா சரியா போயிரும்னு பறிச்சுக்கிட்டு இருந்தேன் இந்த வாய்ப்புண்ணு அத்திக்காய் என்னென்ன சம்பந்தம் வேணும்னா என்ன சம்பந்தம் இந்த அத்திக்காய் என்ன பண்ணுதுலான்னு சொல்றேன் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்களா சொல்லுங்க அப்புறம் அதுக்கு தானே கேட்குறேன் நம்ம வயிற்றுல இந்த குடலாம் சீராக இயங்கலை இந்த நேர நேரத்துக்கு சாப்பிடாம அல்சர்லாம் வந்திருக்குன்னு வைங்களேயா அதெல்லாம் வெளியே தெரியாதுல்ல அதெல்லாம் எப்படி தெரியும் வாய் புண்ணு மூலமாக தான் தெரியும் வாயில் புண்ணு வந்திருந்தாலே அலர்ட்டாக இருக்கணும் ஆஹா வயிற்றுல ஏதோ ஒரு கோளாறு போல் அப்படின்னு அந்த மாதிரி அந்த வாய் புண்ணையெல்லாம் சரியாக படுத்தி வயிற்று புண்ணையெல்லாம் சரியாக்குறதுல அத்திக்காய்க்கு நிகரே அத்திக்காய் தான் பார்த்துக்கோங்க இதில் விட்டமின் ஏ சி இந்த சுண்ணாம்பு சத்து இரும்பு சத்துலாம் ரொம்ப ரொம்ப அதிகம்யா அந்த வெட்டுக்காயத்தெல்லாம் சரி பண்ணும் புண்ணுகளை ஆற்றி விட்டுரும் முக்கியமாக மலை பிரச்சனை வயிற்றுல இந்த மலைக்குடலில் இருக்கிற அந்த மலை பிரச்சனை ஏதாவது இருந்தால் அதை பூரா தீர்த்து விட்டுரும் பார்த்துக்கோங்க அப்படி இந்த அத்திக்காய் அத்திப்பழம் வேறு மரப்பட்டன்னு அது முழுமையான மருத்துவம் அது மரம் கிடையாது மருத்துவம் அது ரைட்டு தான் நீங்கள் சொல்கிறது அத்தியில் என்னென்ன இருந்தாலும் கூட நமக்கு அத்திப்பழ ஜூஸ் தானே கரெக்டாக இருக்கும் ஓ அத்திப்பழ ஜூஸா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் குடிக்க வேண்டியதுதாயா எனக்கு மட்டும்னு இல்லைண்ணா பசங்க எல்லாருமே அத்தி ஜூஸ் தான் எப்போயுமே குடிப்போம் ஆமாம் பசங்க பூரா போய் தேர்ந்து சொல்கிறேன் அம்புட்டு விஷயம் இருக்குது அம்புட்டு நல்லதில்ல அத்தி ஜூஸ்லாம் போட்டு குடிச்சு விடுங்க புரிது புரிது இதெல்லாம் அவங்களுக்கு நல்லா புரியும்ல அப்புறம் இந்த அத்திக்காயை மாதத்துக்கு ஒரு தடவையாவது சமைச்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அம்புட்டு நல்லது நம்ம கழிவை பூரா வெளியே தீரும் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்றும் அப்படின்னு சொல்கிறா ஐயா அப்புறம் இந்த அத்தி மரம் ரொம்ப பார்த்தீங்கன்னா அப்படியே வலுவானது ஸ்ட்ராங்கானது இந்த வால் வீச்சு இந்த வில்லு விடுறது இதுக்கெல்லாமே இதைத்தையும் பயன்படுத்துவாங்க அம்புட்டு சீக்கிரமாக உடையாதுன்னு சொல்லுவாங்க அந்த அத்தி மரத்தில் இந்த பலகையெல்லாம் செஞ்சு அதில் உட்காந்து தியானம்லாம் பண்ணாங்கன்னா அம்புட்டு விஷயமாம்யா நல்ல உடம்புலாம் ஒருநிலைப்படுமா பார்த்துக்கோங்க தியானமா நீங்கள் தியானம்லாம் பண்ணுவீங்களாண்ணா நம்ம என்கிட்ட தியானம் பண்ண நமக்கு நம்ம தொழில் தாயா தியானம் ஆனால் இந்த தாயை கட்டை இருக்குல்ல பார்த்தீங்களா பலகை செய்வாள்ல தாயத்துக்கு விளாட்றதுக்கு அது வந்து நம்ம வீட்டில் இருக்குது அது அண்ணன் விளையாடி இருக்கேன் 100 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் ஒரு விரிசல் கூட விழுகலையா அது இந்த அத்தி மரத்தில் செஞ்சதுன்னு சொல்கிறாங்க நம்ம பலகையெல்லாம் வச்சு விளாட்றது இல்லைண்ணா சும்மா சாப்பிஸ் வச்சு தரையில் கிரிக்கிறது இல்லாட்டி காலண்டர் அட்டையில் இந்த பேப்பர் ஒட்டி வரைஞ்சி அந்த மாதிரி ஏதாவது அது இருக்கட்டும் இந்த அத்திக்காயே ஏதோ சாப்பிட்லாம் வாய்ப்பு நல்லதுன்னு சொல்கிறீங்க அது எப்படி செய்கிறது என்னன்னு சொல்ல மாட்டீங்களேண்ணா நமக்கு ஜூஸா குடிச்சு தான் பழக்கம் அது எப்படி தான் செய்யிறது அக்கா சொல்லுங்க எப்படின்னு தோரம்பரு போட்டு கூட்டு பண்ணலாம் தோரம்பரு போட்டு கூட்டு பண்ணலாம் இல்லைன்னா பொரியல் பண்ணலாம் வெங்காயம் தக்காளி இது நல்லா இது மாதிரி நசுக்கிட்டு வரையெல்லாம் எடுத்துட்டு அதை போட்டு அந்த விதையெல்லாம் எடுக்கிறது அது எப்படி இந்த கையில் இது எப்படி செய்யணும் சொல்லுங்க பார்ப்போம் இதை இருக்குல்ல இதை நசுக்கிட்டு நல்லா இது பண்ணிட்டு பொடச்சிட்டு நல்லா தண்ணியில் கொட்டி நல்லா 4 தண்ணி 3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு இதில் இருக்கிற வேறையெல்லாம் வந்துடும் அப்புறம் நல்லா எடுத்து பிழிஞ்சி வச்சுட்டு அப்புறமா வெங்காயம் தக்காளி வதட்டி இதையும் கொட்டி நல்லா வரணும் கூட்டா பொரியலுக்கு குழம்பு வைக்கலாமா குழம்புலாம் வைக்க மாட்டாங்க பொரியல் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் அவ்வளோதான் கூட்டு பண்ணலாம் பொரியல் பண்ணலாம் குழம்பெல்லாம் வைக்க முடியாது குழம்புலாம் வைக்க முடியாது அது சரி கேட்கும் போதே நல்லா தான் இருக்குது நானும் போய் செஞ்சு பார்க்குறேன் ஆனால் எப்படியும் இப்போ உங்கள்கிட்ட கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டால் கொடுக்க மாட்டீங்க நீங்களே வாய்ப்புண்ணில் இருக்கீங்க நீங்கள் வச்சுக்கோங்க நான் அப்புறமா வேணா வந்து வாங்கிக்கிறேண்ணா அட தம்பி அண்ணனுக்கு இந்த மரம் பின்னாடி தான் இருக்குது அண்ணன் வேணும்னா பறிச்சுக்கிருவேன் இந்தாங்க நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்க அப்படியா சரி கொடுங்கண்ணா இந்தாங்க அப்படிங்க அத்திக்காயை ஜூஸாக குடிச்சு தானே பழக்கம் நம்ம காயெல்லாம் அந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்டது கிடையாது இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் போய் அதை கொடுத்து சாப்பிட்டு பார்க்குறேன் சரிண்ணா மறக்காமல் தட்டை கொண்டு வந்துடுங்க சரிதானே ஷோர்ண்ணா ரைட்